Hi friends, welcome to JSK Samayal. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு ஈஸியாக வந்து ஒரு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுணும். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஊற வச்சுட்டு இது மாதிரி ஒரு வடியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிடணும். நல்லா ஊறி இருக்க பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கணும். நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக. இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் வந்து ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து லீவ் டைமில் வந்து ஈவினிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நம்ம ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு வச்சுட்டா போதும். நம்ம வந்து சூப்பராக வந்து சுட சுட வந்து ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த மாவு எல்லாமே வந்து நல்லா கலந்துட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து கெட்டியாக வரும். எண்ணெயும் வந்து அதிகளவு வந்து குடிக்காது. இப்போ பாருங்கள், நம்ம கையில் பிடிச்சா நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இது மாதிரி வந்து வந்து வரணும். தண்ணியே இல்லாமல் சுத்தமாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வரும் வடை. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுக்கலாம். காய வச்சு வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பிடிச்சி வச்ச ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கையில் வந்து நல்லா தட்டையாக தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இது மாதிரி எதனா கவரு அது மாதிரி எதனா வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒரு அழுத்தி அழுத்தி நல்லா வடை ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த நம்ம போட்ட வெங்காயம் எண்ணெய் நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு நல்லா வந்து சலசலப்பெல்லாம் நல்லா வந்து அடங்கிடும் எண்ணெய். இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஜவ்வரிசி வடை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல, நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கில் வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த லீவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி வடையாக பருப்பு வடை இது மாதிரி நம்ம உளுந்து வடை கடலை பருப்பு வடை இது மாதிரி தான் நம்ம செய்வோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜவ்வரிசிலேயே நம்ம வந்து வடை செஞ்சு சாப்பிடலாம். பசங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.